வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறேன்னா வடக்கு திசை குபேரனை வணங்கினால் செல்வ வளம் பெருகுமா அப்படின்ற நிறைய பேர் ஒரு கேள்வியாக ஐயமா கேட்டிருக்கீங்க அந்த வடக்கு திசை குபேரனா என்ன செல்வ வளம் பெருகுமா எப்படி பெருகும் எப்படி பெருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பணமே வாழ்க்கையா ஆடுதல்லுங்க ஆனால் பணம் இல்லட்டனா வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு நிலைமை தான் இப்போ போயிட்டு இருக்கு கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் அதுதான் உண்மை இந்த பணத்தை பெற்றாதான் நாம அள்ளும் பகலும் ஏறாவது பாடுபடுறோம் இல்லையா ஆனாலும் எல்லோரு கையிலும் பணம் அத்தனை எளிதாக கிடைச்சிருதான்னு கேட்டால் இல்லை பணம் தாராளமாக நம்ம கையில கிளக்கணும் புழங்கணும்னா என்ன வகையான வாஸ்து மற்றும் பூஜை குறைகளை கையாள வேண்டும் என்பதை வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் பல பேரிடம் நிறைய விசாரிச்சு அவங்க கேட்டிய இருந்து கேட்டு கேட்கப்பட்ட சில ரகசிய குறிப்புகளை தான் இந்த தொகுத்து இந்த வீடியோவில் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா நம்முடைய சொந்த பணத்தை கொண்டு நாம் செய்யும் செயல்களும் பரீட்சைத்தரமான முயற்சிகளும் பயங்கரமாக மோதிக்கொள்ளும் யானைகளின் சண்டையை மலையின் உச்சிலிருந்து பாதுகாப்பானது என்கிறார் திருவள்ளுவர் அதாவது கல்வி செல்வம் வீரம் ஆகிய மூன்றும் ஒருங்கு அமைக்க தான் சாதனையாளராக உயர முடியும் என்பது நிச்சயம் திருமகளோ தனக்கு முன்பாக செல்வத்தை கொட்டி வைத்திருக்கிறார் ஆனால் அவருடைய அருளால் அதை நாம் எட்டு இப்படி பெறுவது என்பதில்தான் நமக்கு குழப்பம் இங்கேதான் நமக்கு வாஸ்து சாஸ்திரம் வழிகாட்டுது வட மேற்குள்ள பீரோவும் பணப்பெட்டி முதலே இருந்தா பணம் வருவதும் போவதுமா இருப்பதும் மிகவும் சேமிக்க முடியாத கடந்ததாகவும் மாற்றி துன்பப்பட வைக்கும் தென்கிழக்கு பணப்பெட்டி இருக்குமே ஆச்சுன்னா விரை செலவு கொடுத்து கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காத தன்மையும் ஏற்படும் ஏமாற்றப்படுவார்கள் கிழக்கில் பீரோ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பணம் பல வழிகளும் வந்தாலும் நோய்க்கு செலவு செய்வதல் பெரும் பகுதி குழந்தைகளின் தவறான செயல்களினால் பெரும் தொகையும் மீன் செலவுகளும் ஏற்படுத்தும் வீட்டில் கவலை குடிக்கொள்ளும் தெற்கு பார்த்த வெட் வீட்டின் சுவ வடக்கு சுவர் ஓரமாக தெற்கு பார்த்த பீரோ வைத்திருப்பவர்கள் வீட்டில் பெண்களுக்கு வைத்திய செலவை அதிகப்படுத்தும் இப்படி மேற்கு பார்த்து வீட்டுக்கு கிழக்கு சுவர் சார்ந்து மேற்கு பார்த்து பீரோ இருக்குமே ஆனால் ஆண்கள் தேவையற்ற மீன் செலவுகளை செய்வாங்க ஆண்களுக்கான நோய்வாய்க்கான செலவுகள் அதிகரிக்கும் கிழக்கு பார்த்து பீரோவை வச்சா மகிழ்ச்சியான செலவுகளை தந்து நிம்மதியும் லாபத்தை தரும் கண்டிப்பாக செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் மங்கள காரியங்கள் மனையில் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும் வீட்டுடைய தென்மேற்கு சார்ந்த மூளை அதாவது குபேர மூளை என்று சொல்லப்படும் பீரோவில் வச்சிங்கன்னா பணம் கண்டிப்பாக எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பதுடன் பல தேவைகளை சந்தித்து அதற்கேற்ப செலவுகளையும் செய்ய வைக்கும் குபேர மூலையில் பீரோவை வைக்கும் முன் குபேரின் சிறப்புகளை நம்ம இப்போது பார்த்திடலாம் சரிங்களா திருமகலமான மகாலட்சுமியின் செல்வத்துக்கு தான் அதிபதி இன்னும் தெரியும் குபேரன் செல்வத்தை பராமரிக்கும் பணியை மட்டும்தான் சேரார் எப்போதுமே குபேரன் படத்துடன் மகாலட்சுமியின் படத்தையும் சேர்த்தே தாங்க நம்ம வணங்கணும் வியாபாரத்துல நம் மேற்கொண்ட தொழில் லாபம் கிடைக்கணும்னா குபேரனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்யணுங்க திருவண்ணாமலையில் கிரிபலம் வரும்போது மறக்காம குபேரலிங்கத்தை வழிபட்டு வந்தாதான் செல்வம் பெருகும் குபேரன் வடகிழக்கு திசை வடக்கு திசை அதிபர் என்பதனால வாழ பிறந்தவனுக்கு வடக்கு என்ற பழமொழியே உருவாச்சு குபேரனுக்கு ஒரு உரிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க அதுவும் பூச நட்சத்திரத்துடன் கூடிய வியாழமணிக்கு ரொம்பவும் விசேஷம் அந்த நாள்ல நீங்க குபேரனை வழிபட்டீங்கன்னா அளவற்ற செல்வங்களுக்கு அதிபதியான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை என்பர்களே இது போன்று நிறைய குறிப்புகள் நம்மளுடைய அடுத்தடுத்து பதிவில் நம்ம சொல்ல போறோம் சரிங்களா இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்றதை நம்புகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம் ஓம்